அந்த மனைவியிடத்தில் பேசும்போது என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று யோசித்து பேசு. ஒரு பெண் வார்த்தைகளை கவனிப்பாள், வார்த்தைகளை கவனிப்பாள். ஒரு சின்ன வார்த்தையை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பீங்க, அந்த வார்த்தையை அவர் இறுதி காலம் வரை ஞாபகம் வைத்து சொல்லிக்கொண்டே இருப்பார். வார்த்தைகளை சரியாக பேசுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை, அவருடைய மனைவிமார்களுடைய உள்ளங்களை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள். நான்காவது, எல்லா நேரத்திலும் அன்போடும் பாசமோடும் காதலோடும் ரொமான்ஸோடும் வாழ். ஹலால் ஹலால், ரொமான்ஸ் ஹலால், காதலிப்பது ஹலால். யாரை? கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிப பெண்ணை அல்ல, ஹராம். அந்த பெண்ணோடு பேசுவதல்ல, அந்த பெண்ணோடு டேட்டிங் செய்வதல்ல, ஹலாம் ஹராம். டேட்டிங் ஹலால் எப்போது? திருமணத்திற்கு பிறகு. சேட்டிங் ஹலால் எப்போது? திருமணத்திற்கு பிறகு, திருமண ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நானும் அல்லாஹுடைய தூதரும் ஒரே பாத்திரத்திலே குளிப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ், இருவரும் மாறி மாறி ஊற்றிக்கொண்டு குளிப்போம். எத்தனை பேர் நம்முடைய மனைவிமார்களோடு குளித்தவர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ். திருமணம் முடிக்காத வாலிபர்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பிரார்த்தனை செய்யுங்கள், கற்பனையில் மூழ்கி விடாதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் வழக்க முறை, ஒவ்வொரு தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலும் தன்னுடைய மனைவியை முத்தமிட்டு செல்வார்கள். யாருடைய வழிமுறை? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. தொழுகைக்கு செல்லும் பொழுது முத்தமிடுவார்கள் தன் மனைவியை. இன்னைக்கு பக்கத்தில் வராதீங்க, உதவு செஞ்சிருக்கீங்கன்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் சுன்னா, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை. ஒரு மனிதன் ஐந்து முறை தன் மனைவி மீது பாசத்தை வெளிப்படுத்துகிறார், அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை இருக்கும். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவியுடைய வாயில் உணவை ஊட்டி கொடுப்பார்கள். ஒரு ஒரு நாளையில் ஒரு முறை உங்கள் மனைவிக்கு உணவை ஊட்டுவதை மறக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. அப்படித்தானே? உணவை ஊட்டும் பொழுது கோபத்தோடைய ஊட்டுவீங்க, வெறுப்போடைய ஊட்டுவீங்க? ஒருக்க எல்லா கவலையும் மறந்து ஒரு உணவை ஊட்டுவோம்னு ஊட்டுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிடுவான், மகிழ்ச்சி ஆக்கிடுவான். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவி எந்த இடத்திலே கடித்தார்களோ அந்த உணவை அதே இடத்திலே வாங்கி கடிப்பார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், உஸ்வத்துல் ஹஸனா, உஸ்வத்துல் ஹஸனா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வாழ்க்கையை நமக்கு தருவானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள். ஓட்டப்பந்தயம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்களில் ஓடுவார்கள் தன் மனைவியோடு. லா இலாஹா இல்லல்லாஹ், என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை.